தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நானு. முடிஞ்சா அந்த மீச ராஜேந்திரன் சொல்லி ஒரு ஆக்டர் இருக்காரு தானே, அவரோட அட்ரஸ் உங்களோட இதுல போடுங்க, நாங்க தேடி போகணும் வர மீச சிறக்கிறதுக்கு. உண்மையிலேயே த்ரிஷாவுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருந்துச்சு. ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் நாங்க பார்க்கக்கூடியதா இருந்து கடைசி சீன் ஒரு முக்கியமான சீன் வந்து அதை கண்டிப்பா பாருங்க. நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன் வழங்குற வந்து லியோ ஃபேன்ஸ் ஸ்கிரீனிங்கில் தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன். நம்ம தளபதியோட படம் வந்து லியோ, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ மக்களுக்கு எப்படி அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் அப்படி நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, ஓகே, பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எதிர்பார்க்கிற விட நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் வந்து மிஸ் பண்ணால் கடைசி சீன் ஒரு முக்கியமான சீன் வந்து அதை கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். படம் உண்மைக்கும் ரொம்ப செம்மையாக இருக்குது. லோகேஷ்டை ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுவும் தளபதி விஜய் பார்த்திபனா ஒரு செம்ம கேரக்டரில் நடிச்சிருந்தார். எல்லாரும் போயிட்டு பாருங்கள் இந்த படம். வேறு என்ன சொல்கிறது, எதிர்பார்த்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது. தமிழாக பார்க்கலாம், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சிவாஜி ப்ரொடக்ஷன் எடுத்து நல்லா ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க. படம் நல்லா இருக்குது, உண்மையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி அதோட கூட நல்லா இருக்குது. உண்மையிலேயே த்ரிஷாவுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருந்துச்சு, செம்ம ஹிட் அடிக்கும், எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டை ரீச் பண்ணும். அதுவும் குறிப்பாக இந்த நாலஞ்சு நாளாக மிகப்பெரிய ஒரு வசூலை எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டருக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். முடிஞ்சால் அந்த மீச ராஜேந்திரன் சொல்லி ஒரு ஆக்டர் இருக்கார் தானே, அவரோட அட்ரஸ் உங்களோட இதில் போடுங்க, நாங்கள் தேடி போகணும் வர மீச சிறக்கிறதுக்கு. அவரு ரெஸ்ட் இன் பீஸ் தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நானு. இதுக்கு எதுக்கு வெள்ளைங்கிலி மலையில தளபதி நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி அனிருத் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்காரு படத்துல அங்கங்க.